எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறையில் இது மாதிரி வையுங்கள் நீங்கள் வேண்டுவது அப்படியே இரட்டிப்பு பலன் கிடைக்கும் வீட்டில் மகாலட்சுமியின் முழு அருளும் நிறைந்திருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் பூஜை அறையில் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க எப்பவுமே சுத்தமாக ஒரு காஞ்ச பூ இருக்க விடாதீங்க பொட்டு கொஞ்சம் களைஞ்சிருந்தால் கூட சுவாமி படத்தை எடுத்து பன்னீர் தொட்டு தொடச்சிட்டு மஞ்சள் கொங்கும் வச்சுக்கோங்க இல்லை சந்தன குங்கும் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி அதை க்ளீனாக நம்ம எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அந்த விசேஷத்தில் நமக்கு வந்து தாம்பூலம் கொடுப்பாங்க நலங்கு வைக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க இப்போல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க ஏன்னா நலங்கு வைச்சவங்களுக்கு மட்டும் கொடுக்காமல் ஏன்னா பாத்திரம்லாம் இப்போ நிறைய வந்து விசேஷத்தில் போடுறாங்க அந்த பாத்திரங்கள் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க முக்கியமாக அந்த பா அந்த தாம்பலத்தில் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுக்குறவங்களை பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூவு ஒரு சீப்பு ஒரு கண்ணாடி இதை கண்டிப்பாக கொடுப்பாங்க இதை தாம்பழத்தில் வச்சு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறவங்க சும்மா தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனு குழந்தைங்களுக்கு மஞ்சள் நீர் நீராட்டுக்கு வீட்டிலே செய்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனு அப்புறம் தாலி பிரித்து கோக்குறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் வைப்பாங்க இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சின்ன கண்ணாடியை நம்ம என்ன செய்யலாம் அந்த கண்ணாடியை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் அதை அது பார்த்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் எங்கேயோ உடஞ்சி இணைஞ்சும் கிடக்கும் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க அந்த கண்ணாடியை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நல்ல துணி வச்சு துடைச்சிட்டு பூஜை அறையில் சுவாமி படங்கள் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைக்கலாம் ஏன்னால் எப் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த தாம்பளத்தில் கொடுக்குற ஒரு பொருட்கள் வெத்தலை பார்க்க கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக பூஜை அறையில் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி கல்யாணம் பையில் வந்து வெத்தலைப்பாக்கு வருது இல்லைங்களா அதை கூட நம்ம நல்ல விசேஷத்துக்கு நம்ம வீட்டில் பூஜை அறையில் அதை வச்சு கும்பிடலாம் அதனால நம்ம காசு போட்டு தான் வாங்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அதனால இந்த கண்ணாடியை நீங்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படங்கள் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு கண்ணாடி வச்சா ஒரு ஃபோட்டோ மட்டும்தானே தெரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணாடிங்களை என்ன பண்ணலான்னா அந்த டபுள் சைட் டேப்புன்னு ஒன்று இப்போ கிடைக்குது இல்லைங்களா அதை வச்சு பீரோ ஃபுல்லும் கூட ஒட்டிடலாம் நம்ம சாமியாரை எங்கெல்லாம் அந்த சாமியாரில் எங்கெங்கே குட்டி குட்டி இடம் இருந்தால் கூட அந்த கண்ணாடி ஒட்டி வச்சுருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்கள் பூஜை நீங்கள் அந்தமாரி செஞ்சு பாருங்களேன் நீங்கள் அப்புறம் சொல்வீங்க என்கிட்ட ஆமாம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரெட்டிப்பு பலன் எப்போவுமே பிரதிபலிக்குது இல்லைங்களா கண்ணாடியில் பிரதிபலிக்குதா நம்மளுடைய படங்கள் அப்போ அதே மாதிரி நம்ம வேண்டுவதும் பிரதிபலிக்கும் நம்ம எது பிரசாதம் ஒன்று வச்சா கூட அது டபுளாக தெரியும் அதனால் அந்த கண்ணாடிக்கு ஒரு நல்ல நீங்கள் தினந்தோறும் கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி தொடச்சிட்டு ஈரத்து நியூஸ் தொடச்சிட்டு மஞ்சக்கூங்கம் வச்சு ஒரு வேண்டுதலை வைங்கலை நிச்சயமாக உங்களுக்கு பளிக்கும் அந்த கண்ணாடிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு நல்ல ஒரு லக்ஷ்மிகரம் வாய்ந்தது அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது நம்ம வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்லது அதனால் கண்ணாடி வந்து பூஜாரியில் நீங்கள் வச்சு பாருங்கள் அப்புறமா நீங்கள் சொல்வீங்க குட்டி குட்டி கண்ணாடியெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறது அப்புறம் எங்கேயாவது அது யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல போடுறத விடவே இதை நீங்கள் ஒட்டி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் வீவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்